வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி அரிசி மாவு யூஸ் பண்ணி நல்ல டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இண்டர் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டால் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஒரு பவுலில் 2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, பொடியாக நறுக்கின 1 பெரிய வெங்காயம், கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின 3 பச்சை மிளகாய், இடித்து வச்ச 5 பூண்டு, 1/2 ஸ்பூன் நெய், 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். 1 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டோம். ஒரு பாலித்தீன் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து இந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். இந்த உருண்டையை பாலித்தீன் கவரில் வச்சு நல்லா தட்டிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் வர அளவுக்கு தட்டிக்கிட்டோம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத தோசைக்கல்லில் ஆட் பண்ணிக்கலாம். அதை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டு இந்த பக்கமும் 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் குக் பண்ணிக்கிட்டோம். இப்போ நல்ல டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.